ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்கள் அல்ட்ரா வேர்ல்டு பியூட்டி லெஜெண்ட் மண்ணை சதி. தமிழ்நாட்டில் என்ன நடக்குது எல்லாம் பார்க்குறோம், ஆனால் அநியாயம் அக்கிரமம் அசிங்கம் எல்லாத்துக்கும் துணை போகிறது யார்? கவர்மெண்ட். இந்த கவர்மெண்ட் வந்துட்டு இருக்கிற வரைக்கும் நம்ம எல்லாம் நாசமாக தான் போவோம். இது ஏன் இப்போ நான் சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொள்ளாச்சியில் அந்த காட்டு மிராண்டிங்க, அந்த திருநாவுக்கரசு அந்த லூசு பயிலுவோ, ஒரு நாலஞ்சு பேர் சேர்ந்துக்கிட்டு 200 500 1000 பிள்ளைகளை வந்து கெடுத்து அதை வீடியோ எடுத்து போடுவாங்க, அவங்களுக்கு பெயில் கொடுத்து வெளில அனுப்புறது. மானங்கட்ட பயிலோடா லஞ்சம் வாங்கிக்கிட்டு அரசாங்கத்தில் மானங்கட்ட பயிலோடா இருக்கீங்க. பொள்ளாச்சி போலீஸ் என்ன பண்ணுது? பொள்ளாச்சியில் இருக்கிற எல்லாருமே தமிழர்கள் தானே, ஒவ்வொரு விஷயத்துக்கும் வர்றீங்கல்ல. இத்தனை பொண்ணுங்களை வந்து கெடுத்துட்டு அதை வீடியோ பண்ணி அதை போட்டுட்டு அவன் அரஸ்ட் பண்ணுற மாதிரி அரெஸ்ட் பண்ணிட்டு இப்போ வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க. இதுக்கு மாதர் சங்கம்லாம் எங்கே போனீங்க? ஏ பேபிங்களா? மாதர் சங்கம் பேபிங்களா? எங்கே போனீங்க? இனிமேல் எதுக்காவது வந்தீங்கன்னு வச்சுக்கோ, உங்களை முதல்ல அட்டிக்கணும் சரியா? எவ்வளோ கேவலமாக இருக்கு. நான் இப்பவும் சொல்கிறேன், அவனுங்களை வந்து வெளியில் விட்டது ரொம்ப பெரிய தப்பு. தமிழ்நாட்டில் உள்ள ஒவ்வொருத்தனுக்கும் நான் எல்லாருக்குமே சொல்லிக்கிறேன், இதுக்கு வந்து கண்டன குறை கொடுத்தே ஆகணும். ஏன்னா அத்தனை பொண்ணுங்களை அவன் வீடியோ எடுப்பான். ஒரு வீடியோ பார்த்தேன், பாவம் அந்த புள்ள கத்துது பெல்ட்டால இது பண்ணி, அந்த எனக்கு வாயில வருது. எனக்கு அந்த மாதிரி பிள்ளைங்களை வந்து அந்த மாதிரி சித்திரவதை செஞ்சு இது பண்ணுவாங்க, அவங்களை பெயில விட்டுட்டு துப்பு கட்ட நாய்வலா. பொள்ளாச்சியில் ஒவ்வொருத்தனுக்கும் வீரம் இருந்துச்சுன்னா, தீரம் இருந்துச்சுன்னா, அந்த போலீஸ்காரங்க அந்த போலீஸ் ஸ்டேஷனை நீங்க முற்றுகை எடுங்க, அவங்களை உள்ள தூக்கி போடணும் இல்லையா? பொத்திக்கிட்டு இருங்க, இனிமேல் எந்த ஒரு விஷயத்துக்கும் வராதிங்க. கேவலமா இருக்குடா, சிங்கம் பிடிச்ச நாய்ங்களா? அவ்வளோ பொண்ணுங்களை வந்துட்டு அவன் இது பண்ணுவான், உங்கள் வீட்டு பொண்ணுக்கு நடந்தால் நீங்கள் விட்டுருவீங்களா? அசிங்கம் பிடிச்ச நாய்ங்களா, அவனைங்களை பெயிலில் வேற விட்டுருக்கீங்க. அதுதான் ரொம்ப கேவலம். அவனைங்களெல்லாம் குஞ்சு அறுத்துடணும். என்னை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு பயிலையும் குஞ்சு அப்படியே அரு 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 அறுத்துடணும். கொன்னுடுவேன், ஆக்ரோஷமாக இருக்கேன். எல்லாருமே தமிழர்கள் எல்லாருமே ஒன்றே ஒன்று சொல்லுங்க, நினச்சிக்கோங்க. என்ன ஒரு விஷயம்னா, கண்டன குரல் கொடுக்கணும் எல்லாத்துக்குமே. ஆனால் இந்த மாதிரி விஷயத்துக்கு இவங்களுக்கெல்லாம் வந்துட்டு விட்டு வச்சோம்னா, நம்ம வந்துட்டு நம்ம நாளைக்கு நம்மளுடைய உடன் நம்மளுடைய சொந்தங்களுக்கு நிறைய பேருக்கு இந்த மாதிரி நடக்கும். அப்போ நீங்கள் நினச்சி பாருங்க, கண்டிப்பாக வந்துட்டு அந்த பயலை வந்து விட்டது, அந்த பயலோட கேங்கு, அதில் வந்து அவன் எம்எல்ஏவா எம்பி அதெல்லாம் மயிறி இடங்கள்லாம் தெரியாது, அவங்கெல்லாம் விடவே கூடாது. அவங்க வெளியில் வந்ததே முத தப்பு. அதுக்கு பொள்ளாச்சி வந்து போலீஸ் ஸ்டேஷன் வந்துட்டு கண்டிப்பாக வந்துட்டு நீங்கள் முற்றுகை எடுங்க. கண்டிப்பாக வந்துட்டு இவங்கெல்லாம் வெளியில் விட்டது ரொம்ப தப்பு. மக்கள் எல்லாம் குரல் கொடுங்க. இந்த மாதிரி நாய்களுக்கு வந்து தக்க பதிலடி கொடுத்தா தான் அடுத்தடுத்து பொண்ணுங்களை காப்பாற்றலாம் சரியா? ஈஸியாக வெளில வந்துட்டாங்க. ஆனால் அந்த பொண்ணு கத்துறது அந்த வீடியோ பார்த்தா எனக்கே மனசு தாங்கல. கண்டிப்பாக வந்துட்டு சொல்கிறேன், எல்லாருமே இதுக்கு ஒத்துமையாக முகநூலில் நம்ம வந்துட்டு விளையாட்டு காமெடி டிக்டாக் அது இது அது ஒரு பக்கம், ஆனால் சமுதாயம்னு வந்தால் சமுதாயத்தில் நம்ம வந்து பிரச்சனைக்கு குரல் கொடுக்கணும். அவனை விடக்கூடாது. பொள்ளாச்சி போலீஸ் பொள்ளாச்சி மக்கள் கோயம்புத்தூர் மக்கள் எல்லாம் சேர்ந்து அந்த நாய்களை மறுபடி தூக்கி உள்ளே போட்டு அவனோட அறுன்னு அறுக்கணும்.